ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியோடைய வழக்கு தான் வந்திருக்கு. தற்கொலை தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குற்றப்பத்திரிகையில் பகீர் திருப்பம், அதை பற்றின முழுமையான பதிவு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி மரண வழக்கில் சிபிசிஐடி போலீஸார் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்ன தகவலெல்லாம் வெளியாகிருக்குன்ட்டு வந்து பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கனியாமூர் சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த ஸ்ரீமதி என்ற மாணவி கடந்த ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி மர்மமான முறையில் பள்ளி விடுதியில் உயிரிழந்திருக்காங்க. பள்ளி நிர்வாகம் மாணவி மாடியிலிருந்து தற்கொலை செய்து கொண்டதாகவும், பெற்றோர் தரப்பில் பார்த்தீங்கன்னா மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று மாறி மாறி கருத்துக்கள் வந்து வைக்கப்பட்டிருந்தாங்க. இது குறித்து சின்னசேலம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தி வந்த நிலையில பள்ளி அருகே பயங்கரமான வன்முறை வந்து வெடிச்சுது. அதனை தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் பள்ளியில் இருந்த தாளாளர், பள்ளியில் இருந்த செயலாளர், முதல்வர், கணித ஆசிரியை ஆகிய 5 பேரையும் கைது செஞ்சிட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் அவங்களுக்கு நிபந்தனை ஜாமீனும் வழங்கியது. அந்த விசாரணையின் போதுதான் கருத்து தெரிவித்த நீதிபதி, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவருமே வந்து நிரபராதிகள் எனவும், அவர்கள் அனைவர் எவ்வித முகாந்திரமும் இன்றி கைது செய்யப்பட்டது தேவையற்றது. மாணவியுடைய மரணத்தில் எவ்வித சந்தேகத்திற்கும் இடமே இல்லை, அது தற்கொலைதான் என்று குறிப்பிட்டிருந்தது. இது பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை மட்டுமின்றி மாணவிக்கு நீதி கேட்டு போராடிய அனைவருக்குமே வந்து அதிர்ச்சியல் தான் ஆழ்த்தியிருந்தது. எந்த விசாரணையும் நடத்தாமலே கோர்ட் இந்த முடிவுக்கு வந்தது கடும் விமர்சனத்துக்குள்ளானது. இந்த நிலையில் உயர் நீதிமன்றத்தின் கருத்துக்கு எதிராகவும் பள்ளி நிர்வாகிகளின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஸ்ரீமதியின் தாய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த நிலையில ஸ்ரீமதி வழக்கை கடந்து 9 மாதங்களாக விசாரணை நடத்தி வந்த சிபிசிஐடி இன்று 1200 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை விழுப்புரம் கோர்ட்டில் தாக்கல் செய்துள்ளது. அதில் மாணவி ஸ்ரீமதி கொலை செய்யப்பட்டதற்கான நோக்கம் இல்லை என்றும், தற்கொலைக்கான முகாந்திரம் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்படியென்றால் சம்பவம் நடந்த நாளன்று மாணவியுடைய மரணம் எப்படி நிகழ்ந்திருக்கும் என்பது விரைவில் தெரிய வரும். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்க ஸ்ரீமதியோடைய கொலை வந்து தற்கொலைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் மென்மேலும் தகவல் வந்து என்ன வெளியாகுதுன்னு பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு வந்து நீங்கள் அனுப்புங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அடுத்த கட்டம் விசாரணையில் என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.